ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சரண் கிச்சன் குடியாத்தம். இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் மூணு விதமான சமையல் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி எல்லா சுவையும் உங்களுக்கு கிடைக்கும் சமையலில். அப்புறம் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சரண் கிச்சன் குடியாத்தம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுனா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி கறி குழம்போ அப்படி இல்லைன்னா பிரியாணியோ செஞ்சிங்கன்னா, குருமா கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். மற்ற எந்த வாசனைக்கான பொருளும் சேர்க்க வேணாம், டேஸ்ட்டுக்கான மசாலாவும் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் அரைச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் கறி குழம்பு, குருமா, பிரியாணி எல்லாமே செய்வீங்க. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 150 கிராம் இஞ்சி பூண்டு எடுத்துன்னு இருக்கேன் நான். அதுக்கு 100 கிராம் இஞ்சி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கசக்காது, இல்லைனா வந்து கசப்புத்தன்மை வந்துடும். 2 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 5 லவங்கம், 4 ஏலக்காய், 2 பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 4 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சி போகிறோம். வாங்க, அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. வாங்க, தேவையான எல்லா பொருளும் போட்டுட்டோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக தெளித்து எடுத்துக்கோங்க. இது வந்து 10 நாள் ஆனால் கூட உங்களுக்கு கிடையாது, அதே வாசனையோடு இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற வாசனையோடையே இருக்கும். வாங்க, இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஒன்றா அரைச்சி வைக்கிறமே கெட்டு போய்டுன்னு நினைக்காதீங்க, கெடவே கிடாது. இது 10 நாள் 15 நாள் ஆனாலும் கெடாது. இந்த பொருள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. பூண்டு 1/2 பங்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 பங்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கசக்காது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே அரைச்சி உங்கள் வீட்டில் எல்லா பொருளும் செய்வீங்க. முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, கேஸ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துன்னு இருக்கேன், 1/2 கிலோ அரிசி. அதுக்கு 100 எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, 2 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, 4 பச்சை மிளகாய். நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 கட்டு வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும், ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. ஏற்கனவே நம்ம சிக்கனை ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகட்டும். இது அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே Thank you.
மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடணும். ஒரே வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டோம். கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சாரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பத்தலைனா போட்டுக்கலாம். நாங்கள் மிளகெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். இந்த எண்ணெயிலே போட்டிங்கன்னா நம்ம கேசரி பவுடர் எதுவும் போட வேணாம், அதுவே நமக்கு நேச்சுரலான கலர் தரும். மிளகாத்தூள் பத்தலைனா போட்டுக்கலாம். வேக வச்ச நாட்டுக்கோழி 300 கிராம் போட்டுக்கிறேன் நான். நம்ம தயிர் எதுவும் ஊற்ற போகிறது இல்லைங்க, இதுவே சூப்பராக இருக்கும். லெமன் மட்டும்தான் போட போகிறோம் நம்ம. தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துன்னு இருக்கேன். 1:2 தண்ணி ஊற்றிக்கிங்க. சீரக சம்பவம் இருந்தால், பாஸ்மதி ரைஸ் இருந்தால் 1:15 தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு நேச்சுரலான கலர் தந்துருக்கு. கேசரி பவுடர் நம்ம எதுவும் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழி வேக வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நாட்டுக்கோழி வேக வச்சு தண்ணி 1 டம்ளர் தான் வந்துச்சு ஊற்றிக்கிறேன். இன்னொன்று, பிரியாணி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக வரணும்னு ஒரு சீக்ரெட் இருக்குங்க. நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியவே கீழே ஊற்றாமல் பிரியாணியில் ஊற்றிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதை தான் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போது அரிசி ஊற வச்ச தண்ணி ஊற்றிக்கிறேன். 4 டம்ளர் ஊற்றிக்கிறேன் நான். இப்போது நான் 1/2 எலுமிச்சை பழம் போட்டுக்க போகிறேன். பாதி எலுமிச்சை பழம் போட்டிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோக்கு 1 கிலோக்குன்னா 1 எலுமிச்சை பழம் போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். இல்லை, தண்ணியில் தாங்க ஊற்றணும் நம்ம. அப்போ தான் வந்து சாதம் வந்து நல்லா வெந்து வரும். கொதிக்கிட்டோம், அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் 1/2 மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி போட்டுக்கிறேன். அரிசி போட்ட பிறகு மெதுவாக கலக்குங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெலாம் பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்மளுக்கு தெரியும் உப்பு நல்லா நம்ம தொண்டைக்கு கறிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு உப்பு காரம் பத்தில் நான் கொஞ்சம் போட்டுக்கினேன். கொதிக்கிட்டோம், நெய் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் செஞ்ச நெய் தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போது நெய் போட்டுக்கலாம் நம்ம. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். 50 கிராம் அது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆகட்டும், நம்ம மூடிடலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குங்க எனக்கு. பாருங்க, அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்துச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு 15 நிமிஷம் டம்ல வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும், 15 நிமிஷத்தில் வெந்துடும்.
கேஸில் சிம்மில் வச்சுருந்தேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு உள்ளே நம்ம நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6 முந்திரி, சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணது, ஒரு தக்காளி, கருவேப்பிலை, இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் வாங்க. நம்ம பேஸ்ட் அரைச்சி எடுத்துனோன்ட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, கேஸ் பற்ற வச்சிடலாம். நெய் 1 ஸ்பூன், ஒரு 25 கிராமு, எண்ணெய் 2 ஸ்பூன் இருந்தால் போதும். நம்ம தூக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம். தாளி வச்சுக்கிது கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், வேக வச்சு வச்ச நாட்டுக்கோழி 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள், எண்ணெய் இருக்குங்கும்போது மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், சும்மா காரத்துக்கு போடுறோம். எண்ணெய் திரிஞ்சு மிக்ஸ் பண்ணி இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. லாஸ்டாக மிளகும் சீரகமும் அரைச்சி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன், வாசனையாக இருக்கும். ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். இது விசில் வரட்டும், 2 விசில், அதுக்குள்ளே நம்ம பிரியாணி வந்துச்சா பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் தண்ணி சுத்தமாக இல்லை. பிரியாணி நம்மளுக்கு வெந்துட்டு தான் இருக்கும். பாருங்க பிரியாணி நல்லா நம்மளுக்கு வெந்துட்டுருக்கு. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெண்டு விசில் வந்துச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஹேர் போயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம் வாங்க. கமகம நம்மளுக்கு நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வேணும், அதனால் நான் கிரேவி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. சுட சுட நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை, முட்டை, தயிர் வெங்காயம், ஒரே வீடியோவில் நம்மளுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரண் கிச்சன் குடியாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.